முயன்றால் முடியாதலேயே உனக்கு என்று ஏது ஏதுவில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிச்சு அன்னைக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தா யுஜி ரெலவெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு ஐஐடி மெட்ராஸ் இந்த காலேஜில் என்ன யூஜி கோர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் யூஜியில் என்னென்ன ஸ்ட்ரீம்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஐஐடி மெட்ராஸ் இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பொறுத்தவரை டாப் லெவல் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஐஐடி மெட்ராஸ்ல வந்து பார்த்தா என்னென்ன கோர்ஸ் வந்து யூஜி ரெலவெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பிஎஸ்சி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க முக்கியமாக வந்து பார்த்தா ஆன்லைனில் பிஎஸ்சி கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பி பிஏ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஏனா பிஏ மட்டும் இல்லை இன்டகிரேட் பிஏ ப்ளஸ் எம்ஏ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ரெண்டு ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பி பிடெக் வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரீம் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ்க்கான இன்ஜினியரிங் கோர்ஸை விட இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் அப்படிங்க அதாவது பீடெக் பிளஸ் எம் டெக் ரெண்டையும் கம்பென் பண்ணி படிப்பீங்க ஸோ இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் கோர்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து நிறைய காலேஜில் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துனா இப்போ பிடெக் பிளஸ் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க பட் இந்த காலேஜில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா பிடெக்கில் ஒரு ஸ்ட்ரீமும் எம் ஒரு ஸ்ட்ரீமும் கம்பைன் பண்ணி இன்டெகிரேட்டர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ரெலமெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஆன்லைன் பிஎஸ்சி இன் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இது மட்டும் வந்து பார்த்தா பிஎஸ் பிளஸ் எம்எஸ் அப்படிங்கிற இன்டெகிரேட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தா பயாலஜிக்கல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ் எம்எஸ்லேயே வந்து பார்த்தா அதாவது இன்டெகிரேட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏல என்ன மாதிரியான இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது பிஏ ப்ளஸ் எம்ஏ இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து என்ன கண்டெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஏ இன் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் எம்ஏ இன் இங்கிலீஷ் ஸ்டடிஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி மெரிட்லேயே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ப்ளஸ் டூ நீங்கள் வாங்கியிருப்பீங்களா அந்த பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எயின் பண்ணுறது இந்த காலேஜில் அப்படின்னா இந்த பிஇ பிடெக் கோர்ஸாக பிஇ விட பீடெக் தான் இந்த மாதிரியான காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பீடெக்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணியிருக்க வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜேடபிள்யூஏ மெயினும் கிளியர் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜேடபிள்யூ அட்வான்ஸும் கிளியர் பண்ணியிருக்கணும் ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு டாப் ரெண்டரை லட்சத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி ஜேடபிள்யூ அட்வான்ஸ்லேயும் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜெலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரியான காலேஜ்லாம் போயிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட் சொல்லப்போனால் மூணு இல்லை நாலு கம்பெனிக்கு மேலே கூட பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் எழுத முடியும் ஜே மெயினில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரேங்க்கில் வந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியும் ஸோ இந்த ஜேடபிள்யூ அட்வான்ஸும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஜோசா கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் எந்த மாதிரியான காலேஜ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜில் வரும் உங்களுக்கு முக்கியமாக சேலரி பேக்கேஜ்லாம் சூப்பராக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பீடெக் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மலாக பிடெக் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க இது மூலமாக இன்டிகிரேட்டட் பிடெக் ப்ளஸ் எம்டெக் கோர்ஸும் கண்டெக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தோம்னா பிடெக் எம்டெக் ஒரே ஸ்ட்ரீம்ல கண்டெக்ட் பண்ணாமல் பி ஒரு ஸ்டீம் லேம் எம் ஒரு ஸ்டீம் லேம் அந்த மாதிரி கூட நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம்ல கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் பொறுத்தவரையும் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது பீடெக்லே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கு பீடெக்லேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு பீடெக்ல வந்து பார்த்தா நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷோன் இன்ஜினியரிங் இப்போ வந்து ரீசெண்ட்ல இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓசோன் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பீடெக்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது பிடெக்லேயே வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது பிடெக்லேயே வந்து பார்த்தா கெமிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடெக்ல வந்து பார்த்தா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட் கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இன்டெகிரேட் பிடெக் பிளஸ் எம் டெக் எண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தா பிடெக் ப்ளஸ் எம் டெக் இன்ஜினியரிங் டிசைன் அதாவது ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங் டிசைன் அப்படிங்கிற இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிடெக்ல வந்து பார்த்தா மேட்டலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தா பிளஸ் எம் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது இன்டெகிரேட்டட் பிடெக் ப்ளஸ் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிடெக்ல வந்து பார்த்தா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் எம்டெக்கில் வந்து பார்த்தா அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற இன்டெகிரேடர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதாவது பிடெக்ல ஒரு ஸ்டீமும் எம்டெக்ல ஒரு ஸ்டீமும் சேர்த்து ஃபைவ் இயர்ஸாக வந்து நீங்கள் படிப்பீங்க ஸோ பிடெக்ல வந்து பார்த்தா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது எம் வந்து பார்த்தா அப்ளைட் மெக்கானிக்ஸ் இருக்குது உங்களுக்கு இது வந்து டோட்டல் டூரேஷன் அப்படின்றத ஃபைவ் தான் இதுக்கும் வந்து பார்த்தா இந்த மாதிரி இன்டெர்க்ரேட்டர் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக ஜேடபிள்யூ மெயின் அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இது பேஸ்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட் பிடெக் பிளஸ் எம் டெக் சிவில் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டகிரேட்டட் பிடெக் பிளஸ் எம் டெக் நாவல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தா இன்டெகிரேட் பிடெக் ப்ளஸ் எம்டெடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் வந்து பார்த்தா ஸ்டீம் பேஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதாவது இன்டெலிஜென்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஸ்டீமில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதாவது நார்மலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்படி தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க பட் இந்த காலேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேயே குறிப்பிட்ட ஸ்டீம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இன்டெலிஜென்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஸ்டீம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டட் பிடெக் பிளஸ் எம் இன் இன்ஜினியரிங் டிசைன் அதாவது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான் ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டர்லேயே வந்து பார்த்தா பிடெக் பிளஸ் எம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடெக்லே ஓசன் இன்ஜினியரிங் பிளஸ் எம் வந்து பார்த்தா அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டகிரேட்டட் பிடெக் ப்ளஸ் எம் டெக்கில் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தா மெக்கானிக்கல் டிசைன் அப்படிங்கிற ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பீடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் கண்டெக்ட் பண்ணுறாங்க எம்டெக்லில் வந்து பார்த்தா டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரியான ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடெக்லேயே வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் இருக்குது எம்டெக்லேயே வந்து பார்த்தா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடெக் ப்ளஸ் எம் டெக் அதாவது இன்டெகிரேட் பிடெக் ப்ளஸ் எம் டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டட் பிடெக் ப்ளஸ் எம்டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா தெர்மல் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக கண்டக்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்டெக்கில் வந்து பார்த்தா அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணாங்க இது வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸாக இன்டகிரேட்டட் கோர்ஸாக உங்களுக்கு பட் பீடெக்ல ஒரு ஸ்டீமும் எம்டெக்கில் ஒரு ஸ்டீமும் கண்டெக்ட் பண்ணுவாங்க பட் டாபிக் வைஸாக வந்து பார்த்தா உங்களுக்கு எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங்கும் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளைட் மெக்கானிக்ஸ்க்கும் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்டெகிரேட் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தா பீடெக் வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியரிங்கும் எம்டெக்ல வந்து பார்த்தா அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தா பீடெக்கில் சிவில் இன்ஜினியரிங்கும் எம்டெக்கில் ஹைட்ராலஜிக்கல் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸும் கண்டக்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங்கும் எம் டெக்கில் ஜியோ டெக்னாலஜி இன்ஜினியரிங்கும் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பொறுத்த வரையும் பார்த்தா நார்மலாக ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வரையும் ஒரே ஸ்ட்ரீமில் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை பீடெக் தனியாக ஒரு ஸ்ட்ரீம் எம்டெக் தனியாக ஒரு ஸ்ட்ரீம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கோர்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் வந்து பார்த்தா ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லா ஒரு குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாமும் குவாலிஃபைஆயிருக்கணும் அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் பேஸில் இந்த மாதிரியான காலேஜெலாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான காலேஜெலாம் கிடைக்கிறது ரொம்ப டஃப் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த மாதிரியான காலேஜெலாம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில் அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஐஐடி மெட்ராஸில் என்னென்ன யூஜி கோர்ஸ் இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்